வணக்கம், நான் உங்கள் ஷெப்தினா. வெல்கம் பேக் டு ஷெப்தினாஸ் கிச்சன். நம்ம சேனலுக்கு சூப்பரான இந்த மிளகு ரைஸ் எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். இந்த மிளகு ரைஸ் ஆல்ரெடி வந்து நம்ம சேனலில் போட்டிருக்கோம், அதாவது டம்ப் பண்ணி பண்ணுறது. இப்போ வந்து பாயில் பண்ணி டாஸ் பண்ணி எப்படி பண்ணுறது ஒரு ஈஸியான ஸ்டைலில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம், அது என்ன கேட்டிங்கன்னா கொரோனா வைரஸ். இந்த கொரோனா வைரஸை பற்றி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்ல. ஸோ இந்த டைமில் நம்மளோட இம்யூனிட்டி பவர் வந்து எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது அது பார்க்க போகிறோம். அதாவது இன்க்ரீஸ் பண்ணுறதுனா டெய்லி நம்ம சாப்பிட்ற ஃபுட்டில் வந்து நம்ம பொருள் எடுக்கிறோம், அதாவது மிளகு, சீரகம், அதுக்கப்புறம் வந்து இஞ்சி, பூண்டு எல்லாம் எடுக்கணும்ல. அதில் பர்டிகுலர் மிளகை பற்றி ஒரு சின்ன விஷயம் சொல்கிறேன். இந்த மிளகு வந்து குறைஞ்சது வந்து ஒரு 7 வகையான மிளகுலாம் இருக்குது. அதாவது ஒன்று க்ரீன் பெப்பர் சொல்லுவாங்க, பிளாக் பெப்பர், ஒயிட் பெப்பர், அப்புறம் ரெட் பெப்பர், அதுக்கப்புறம் ஷேஸ்வான் பெப்பர், இது மாதிரி பல வகையான இந்த மிளகு இருக்குது. அதில் வந்து பிளாக் பெப்பர் வந்து நீங்கள் டெய்லி இல்லை வாரத்தில் ஒரு நாளோ இல்லை டெய்லி நீங்கள் பாலில் போட்டு சாப்பிட்டாலும் ரொம்ப நல்லது. இந்த மிளகை நீங்கள் சாப்பிடும்போது என்னென்ன ப்ராப்ளம் சால்வ் ஆகுதுன்னா இந்த நெஞ்சு சளி, அப்புறம் கோல்ட், அதுக்கப்புறம் டைஜஷன், இந்த மாதிரி ப்ராப்ளம் சால்வ் ஆகும். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் டெய்லியும் வந்து பசும்பால், அதாவது ஒரு கிளாஸ் பசும்பால் எடுக்கிறீங்கன்னா அதில் ஒரு கிளாஸ் தண்ணி, பசும்பால் ஒரு கிளாஸ் தண்ணி, அதுக்கப்புறம் நாலுன்னா ஒரு 8 பல் பூண்டு போட்டுக்கலாம். போட்டு நல்லா பாயில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் லைட்டாக மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் வந்து மிளகுத்தூள் போட்டு நல்லா திருப்பி ஒரு கொதி விட்டு இறக்கிட்டு டெய்லி நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா இந்த சளி, இந்த கோல்டு, இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வராது. இன்றைக்கி இந்த மிளகை பற்றி சொல்லியிருக்கேன். இப்போது இந்த பெப்பர் ரைஸ் எப்படி பண்ணுறது பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த டிஷ்ஷுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தலாமா? மிளகு சாதத்துக்கு தேவையான பொருட்கள்: நல்லெண்ணெய் 1/2 ஸ்பூன், நெய் 1/2 ஸ்பூன், பட்டை, லவங்கம், ஏலக்காய், மிரிஞ்சி இலை தேவையான அளவு, பெரிய வெங்காயம் 1, முந்திரி பருப்பு 10 நம்பர், கொத்தமல்லி தேவையான அளவு, கருவேப்பிலை தேவையான அளவு, மஞ்சத்தூள் சிறிதளவு, பெருங்காயம் சிறிதளவு, உப்பு தேவையான அளவு, சோம்பு 1/2 டீஸ்பூன், மிளகு 1/2 ஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1/2 டீஸ்பூன், காஞ்ச திராட்சை 20 நம்பர், பச்சை மிளகாய் 2, வேக வைத்த ஒயிட் ரைஸ் 1 கப்பு. இதாங்க இந்த ப்ரிப்பரேஷன் தேவையான பொருட்கள். இப்போது இங்கே ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுங்கன்னா, இந்த கடையில் வந்து நெல்லெண்ணெய் ஆட் பண்ணியிருக்கோம். நெல்லெண்ணெய் போட்ட பிறகு வந்து சோம்பு, பட்டை, லவங்கம், ஏலக்காய், பிரிஞ்சி இலை இதெல்லாம் வந்து தாளிப்பு ஆட் பண்ணுறோம். இதுக்கப்புறம் வந்து பச்சை மிளகாய் டைரெக்டாக கட் பண்ணி வச்சுருக்க பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கோம். எதுக்காக பச்சை மிளகாய் நம்ம வந்து ஸ்டார்டிங்கு போடணும்னா கொஞ்சம் லைட்டாக அந்த காரம் தேவை. அதுக்கு பிறகு காஞ்ச முந்திரி, திராட்சை, கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு லைட்டாக வதக்கிட்டு இந்த காஞ்ச முந்திரி திராட்சையும் போட்ட பிறகு நீங்கள் ரொம்ப நாள் வதக்க வேண்டாம். அதுக்கப்புறம் வந்து பெருங்காயம் போடுங்க. ஏன்னா நீங்கள் அந்த காஞ்சி திராட்சையும் முந்திரி ரொம்ப நாள் வதக்கிட்டுன்னா உங்களுக்கு வெங்காயம்லாம் போடும்போது இன்னும் கொஞ்சம் லைட்டாக கலர் மாறிச்சோன்னா அந்த டார்க் ப்ரௌன் வந்து நல்லா இருக்காது. அதனால வந்து கொஞ்சம் லைட்டாக 2 செகண்ட் வதக்கிட்டு அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் போட்டிருக்கோம். மஞ்சத்தூள் போடுறது வந்து தெரியக்கூடாது, லைட்டாக ஒரு பிஞ்ச் மட்டும் போட்டால் போதும். அதுக்கப்புறம் வெங்காயம், வெங்காயம் நீங்கள் வீட்டில் போடும்போது வந்து எப்பயுமே வந்து சில பேர் வந்து ஃபைன் சாப் பண்ணி போடுவாங்க, அப்படி வேண்டாம். அந்த வெங்காயத்தை வந்து 1/2 கட் பண்ணிவிட்டு தின் ஸ்லைஸை கட் பண்ணி இதில் ஆட் பண்ணுங்க. சில பேர் வந்து கோயிலெலாம் பண்ணும்போது வெங்காயம் போட மாட்டாங்க, ஆனால் நீங்கள் வெங்காயம் போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ அதனால தான் இன்றைக்கி வந்து லைட்டாக வெங்காயத்தை வதக்கிட்டு அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுறோம். வெங்காயம் வந்து வதங்க வேண்டாம் ரொம்ப நேரம், அதிகபட்சம் ஒரு 20% 30% வெங்காயம் வதங்கினா மட்டும் போதும். ஸோ இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டாச்சு, வதக்கியாச்சு, இதுக்கப்புறம் சால்ட் ஆட் பண்ணுறேன். எப்பவுமே வந்து இந்த மாதிரி இந்த பொன்னி அரிசி நீங்கள் போட்டு இல்லை மிக்ஸ் பண்ணும்போது வந்து நம்ம என்ன பண்ணுறோம், இந்த சால்ட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் இதில் மிக்ஸ் பண்ணிடணும். நீங்கள் ரைஸ் போட்டு மிக்ஸ் பண்ணும்போது சம்டைம்ஸ் ரைஸ் வந்து ஸ்மாஷ் ஆகும், அதனால் வந்து கொஞ்சமாக வந்து சால்ட் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த மிளகுத்தூள் போட்டோம் பார்த்தீங்கன்னா, மிளகுத்தூள் வந்து இந்த டைமில் வந்து நீங்கள் லைட்டாக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் போட்டால் போதும், அதிகமாக போட வேண்டாம். எதுக்காகனா அந்த மிளகுத்தூள் வந்து அந்த தாளிப்போடு மிக்ஸ் ஆனால் நல்லாயிருக்கும், அதனால தான் கொஞ்சமாக போடுறோம். நீங்கள் ரைஸ் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி முடித்த பிறகு இப்போ மிளகுத்தூள் போடுங்க. இந்த மிளகுத்தூள் போடுற டைமில் நீங்கள் என்ன பண்ணால், உங்கள் அடுப்பை வந்து ஃப்ளேம் வந்து கொஞ்சம் ஸ்லோ ஃப்ளேமில் வைக்கணும். இப்போ மிளகு, சோம்பு 1/4 டீஸ்பூன் தான், சோம்பு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். மிளகு எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறோமோ அந்த டைமில் வந்து கொஞ்சம் லைட்டாக சோம்பு போட்டால் உங்களுக்கு ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இதுக்கப்புறம் கருவேப்பிலை, கொத்தமல்லி, திருப்பியும் பெருங்காயம் பவுடர் ஆட் பண்ணுறேன். இதுக்கப்புறம் நெய் 1/2 ஸ்பூன், நல்ல பெரிய டேபிள் ஸ்பூனில் நெய் ஆட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நல்லெண்ணெய், நெய் வந்து நம்ம ஸ்டார்டிங்கே நம்ம ஆட் பண்ணல, கடைசியாக தான் ஆட் பண்ணுறோம். நல்லா கொஞ்சம் லைட்டாக மெல்ட் ஆன நெய்யை வந்து இதில் போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் நல்லெண்ணெய் வந்து 1/2 டீஸ்பூன் நெய் நல்லெண்ணெய் போட்டால் மட்டும் போதும். ஸோ இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து சர்வ் பண்ணால் ஒரு அருமையான மிளகு சாதம் ரெடி. அது பெப்பர் ரைஸ் வந்து நிறைய பேர் கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்புலாம் போடுவாங்க, அந்த கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்புலாம் போடக்கூடாது. இன்றைக்கி ஒரு சூப்பரான ஸ்டைலில் இன்றைக்கி இந்த மிளகு சாதம் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னங்க இந்த மிளகு சாதம் எப்படி பண்ணுறது எல்லாருக்கும் ஈஸியாக செஞ்சுருக்கும், கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி நாளைக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்காக டிஷ்ஷோட சேர்ந்துக்கிறேன். அதுவரை உங்கள் வீடு வந்து விடுப்பது சப்ஜினா சிஎபா.